பர்பிள் உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் காம் போய் காத்திருந்தேன் ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்ட்டார் அந்த ஆள் அப்படி போன வேகமாக போகிறேன் போனால் வாங்க வாங்க கலைஞர் உங்களத்தை எதிர்பார்த்தேன்னாரு எனக்கு கோவா அந்த கோவத்தில் இருக்க படித்து பார்த்தேன் நல்லா இருக்கியா இந்த பத்து ரூபா இதை ஏங்க இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தி கொடுக்கணுமா அது முதல்ல அவர் படிக்கலை அவர் வேலையை அழுதுகிட்டு இருக்காரு ரெண்டு நாள் அவாய்ட் பண்ணனே அதில் புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதுன்னு கோவமாக சொல்லிட்டாரு ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு கதை எழுதுனா போதாதுட்டார் இப்போ நீங்கள் பிறகு நான் படித்து பார்த்தேன் நல்லா இருக்கையா நான் போட்டுறேன் எனக்கு எவனு எனக்கு பத்து ரூபா கொடுத்துட்டாரு எனக்கு பத்து பத்து ரூபா தான் ஒரு கதை எழுது அது ஆசை இருந்தால் போதுமா வாங்கிட்டு வந்தேன் இனி அவர் கொடுத்தான்னா கொடுக்கட்டேன் அந்த நேரத்துக்கு பசிக்கு உதவ இல்லைட்டா விட்டுட்டேன் இப்போ டைம் லாஸ் ஓடுது காலம் ஓடுது மிருதங்கச்ச படம் எடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த கேஸ் லைட் முகமும் அப்புறம் ரெண்டு படம் எடுத்ததோடு அவரும் ஆகி மாதிரி போயிட்டார் இவரும் படங்களுக்கு வந்தார்ல அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர் மச்சா அக்கா அவரும் மதுரைக்கு போயிட்டார் மதுரையில் தான் நிறைய பேர் சௌராஷ்டாக இருக்காங்க போயிட்டார் இங்கே கட்டுப்படி ஆகலை இப்போ எப்போ நடந்தது அறுபத்தி ரெண்டுல இது நடந்தது இப்போ எண்பத்தி ரெண்டு மிருதங்க சக்கரத்தை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அறுபத்தி ரெண்டுங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னை பார்க்க வரார் யார் அதே கிருஷ்ணமூர்த்தி என் ஜாதகத்தில் இப்படி அடிக்கடி நடக்கும் ஒழுங்கு அனுபவம் தான் வேறுனேன் வந்து மாடியில் கேபி சுந்தரம் வீட்டு விட்டு மாடியில் தான் படம் எடுத்துக்கிட்டீங்க தொடர்ந்து கல்யாணம் உள்ளே எனக்கு பகீர்ச்சி அப்படி என் ஆயிர உள்ளே வந்தோடனே நல்லா ஆள் ஜம் இருப்பார் ஆனால் வறுமையில் இருக்கார் வாங்க வாங்க கிருஷ்ணமூர்த்தினே இல்லை தான் பார்க்க வந்தது உட்காருங்க முதல்ல அப்புறம் மேலே உட்காந்தார் ஏன்னே இந்த கைப்பு பிரதினி சொல்லுவாங்கல்ல ரெண்டு பக்கம் ஆகலமாக இருக்கா சின்ன சின்னதில் அளவில் பத்திரிக்கை போடுவார்கள் அது எங்கேயோ பிரிண்ட் பண்ணிக்கிட்டு வந்து நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கேன் கிளையான எனக்கு நீ ஒரு விளம்பரம் கொடு எப்படி பாருங்கள் சினிமா படம் மட்டுத்தான் எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுக்குறோம் பழக்கத்தில் உள்ளது முடிஞ்ச அளவு கொடுப்பாங்க பத்திரிக்கை தகுந்தபடி கொடுப்பாங்க அந்த பத்திரிக்கை இரநூத்தொம்பது இந்த பத்திரிக்கை ஐநூறு அந்த படம் ரெண்டாயிரம் திறத்தகுதி போனால் நான் பத்தாயிரம் என்னவோம் அப்படியெல்லாம் விளம்பரம் கொடுக்குறது சினிமா கம்பெனியில் வழக்கமாக நடக்கிற ஒன்று இவர் ஒரு பத்திரிக்கைத்துக்கு இது என் பத்திரிக்கை எனக்கு விளம்பரம் கொடுன்னு வராரு எங்கள் மதுரை அதுலேருந்து மெட்ராஸுக்கு இந்த கையால் பார்த்துருக்கேன் எனக்கு புரிஞ்சு போச்சு மனிதனுடைய சூழ்நிலை இப்படி எதாவது சொல்லி வசூல் பண்ண முன்னு நிலைக்கு அவர் வந்துட்டார் பாவம் அப்படின்ட்டு விளம்பரம்லாம் நீங்கள் போட வேண்டாம் ஆந்தாங்க ஐநூறுரூவா வச்சுக்கோங்க விளம்பரமே எனக்கு வேண்டாம் அது அப்புறம் என்னை தேடி வந்துட்டிங்க அவர் நல்லா இரநூறு முந்நூறுக்குள்ளே தான் நிற்கிறாரு ஐநூறுரூவாயை கொடுத்து நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சேன் அவருக்கு புரிஞ்சு போச்சு அவருக்கு நான் விளம்பரம் வேண்டாம் நீ ஐநூறுரூவா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறதும் அந்த பழைய நினைவு அவருக்கெல்லாம் வரும்ல பத்து பத்து ரூபாய்க்கு எழுதும்போது அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சோம் என்ன நினச்சிருப்பார்ல மனிதந்தானே அவரும் அனுபவம் தானே மனிதனுக்கு நல்லது கிட்டதை உணர்த்துறதே அனுபவம் அவரை அனுபவிச்சவர் தானே நான் அதை வெளிக்காட்டிக்கிறேன் நல்லா மன்னிச்சேன் அப்படியே போயிட்டாரு நான் அதோடு விட்டுட்டேன் அப்படி அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் நடக்குது எனக்கு ரொம்ப சகஜமாக போச்சு நேர்களே கமலஹாசனை பற்றி நான் இதுவரையில் நான் இன்னும் தப்பாக பேசலாம் அது வேறு சமாச்சாரம் நேர்களே டிஎன்எஸ்ன்னு அவர்கிட்ட மேனேஜராக ஒரு பத்தாண்டு இருந்தார்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் நான் சொல்லும்போது அது இந்த மாதிரி ஐயா என்னை கேட்காமையோ வந்து அந்த பேரை போடாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு அது ஒரு சீன் சொல்லியிருந்தாலும் அவர்கிட்ட நியாயமெல்லாம் சொன்னேன் கணவன் மனைவின்னு நான் ஒரு கதை எழுதி ரிலீஸ் ஆகி இந்தியா பூரா ரெண்டு வாட்டி வந்துருச்சு அந்த அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் பொண்டாட்டி முதலாளி புருஷன் தொழிலாளியா இதாயா கதை இந்தியாவில் ரெண்டு வாட்டி தெலுங்குல ரெண்டு வாட்டி ஹிந்தியில் ரெண்டு வாட்டி தமிழில் ரெண்டு வாட்டி தமிழர் ரெண்டாவது தடவை வந்தது மன்னன் முதல்ல வந்தது கணவன் மனைவி ஆனால் கதை நான் நஞ்சுன்னு ஒரே வரி பொண்டாட்டி முதலாளி புருஷன் தொழிலாளி ஓடிச்சுயா ரெண்டாவது வாட்டி அது ரெக்கார்டு பிறகு இன்னும் எடுக்கலாம் அந்த படத்தை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா புதியத்தனமாக தம்பி என்னுடைய அரும்பை தம்பி கமல்ஹாசன் ரெண்டு சீன் தானேன்னு அலட்சியமாக சொல்லிட்டார் அதுதான் சங்கடமாக இருக்குது ரெண்டு சீனாக இருந்தாலும் ஒரு சீனாக இருந்தாலும் கேட்கணும் இல்லை இப்போ பிஆர் சோவை பற்றி உங்களுக்கு இதுவரை சொன்னேன் டீ கொடுத்தே கதை சொல்லுவார்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட டீ வாங்கி கொடுத்தேன் அவர் கதையை சொல்லுவார்னு தமாஷாக சொல்லிட்டு வந்தேன்ல அவருக்கு என்னுடைய கதையிலேருந்து ஒரு சீன் தேவை படம் முடிச்சுட்டார் தாயே நீயே துணைன்னு வந்தார்யா தேடி வந்து என்னை பார்த்து கலைஞான உங்கள் கதையில் என்ன ஒரு சீன் எடுத்துக்கிறேன்னார் யார் பிஆர் சோம அவர் ஜென்டில்மேன் எடுத்துக்கிறேன்ட்டேன் பனியை வந்து கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கொடுப்பேன் நான் கேட்க முடியும் மண்ட நிறையா கதை இருக்குது எடுத்துகிட்டு போங்க அதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னே சொல்லி நீ எடுத்துக்கணேன் அது என்ன கேட்டுட்டு அப்புறம் அந்த ஒரு சீனுக்கு ரெண்டு சீன் எடுத்து அந்த தாயை நீ துணையில் சேர்த்துக்கிட்டார் படம் பரவாயில்லாமல் போச்சு ஏதை சொல்கிறேன்னா ஒரு மனித மனிதன் வந்து ஒரு ஒரு கதையில் போய் கை வைக்கிறோம்னா ஒரு சீனாக இருந்தாங்கன்னா அரசீனாக இருந்தாங்கண்ணா ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கேட்டு எடுத்தேன் செய்யணும் நான் நினச்சிட்டு நம்ம தம்பி நம்ம அண்ணன் கதை அண்ணன் ஃப்ரீயாக எடுத்துருக்கலாம் பின்னாடி சொல்லி சொல்லிக்கிறலாம்னு அதெல்லாம் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன் இல்லை இல்லையா என கேட்கவும் இல்லை சர்வசாதனமாக டீன் நினச்சிட்டேன் ரெண்டு சீன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னால் என்ன என்ன நியாயமாக இருக்கா கட்டண மனைவியாக இருந்தாலும் அனுமதி வேணும் மக்களே புரிஞ்சுக்கோங்க தாலி கட்டிட்டுமே நினைக்கக்கூடாது அனுமதி வேணும் தொடுவதற்கு அதனால யாராக இருந்தாலும் என் கதையை தொடுவதற்கு அனுமதி வேணும் அதுக்காக சொல்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நடந்தது சொல்கிறேன் ஒரு செக்கு கொடுத்து விட்டார்ல தம்பி கமல்ஹாசன் டிஎன்எஸ்கிட்ட இருபத்தையாயிரரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்தாரில்ல நல்லா நினைவுப்படுத்துக்கிங்க நேர்கள் அந்த செக்கு என்னுடைய ஹஸ்டண்டுக்கு கொடுக்குற சம்பளங்க நான் தம்பிக்கிட்ட நேரையாக பேசிக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் செக்கை கொடுத்துருங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு அவரை பார்க்க வரேன்னு சொன்னால் அவர் அதுக்கு நான் ஒம்பது மணி பத்து மணிக்கு போகிறேன்னா அவர் அஞ்சு மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலையை ஏழிமானிங்கம் அண்ணா பாலத்துக்கு உதுகுனுடைய குறுக்கு கடைசியில் ஒரு சின்ன தின்ன அரைக்கும் அது வெடிச்சு போச்சியா அது சொல்லியிருக்கேன் இப்போ போய் அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மோகன் ஸ்டுடியோவில் அந்த காயத்தோட ஒரே ஒரு நாள் ஆக்ட் பண்ண வந்தாருன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு ஓட்டையை போட்டு அந்த ரவுண்டு டேபிளில் அதுக்குள்ளதே உட்கார என்ன ஆறலைன்னு ஆறலேன்னு சொன்னார் அதையும் சொன்னேன் நீங்கள் நல்லா வரணும்னுதே வந்தேன் இப்போ இவ்வளோ மிளைஞ்சிட்டிங்கன்னு அனுதாபப்பட்டு நான் வரந்த மீன் வந்துட்டேன் அதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கு மறுநாள் ஏன்னா இதெல்லாம் சொன்னாத்தான் நான் இப்போ சொல்ல போகிற சீன் ஓட்டும் அதுக்கு மறுநாளே சங்கிலி முருகனை எங்கிட்ட அனுப்பி வைத்தார் அவர் என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் ஊர் பாஷை எப்போயேங்கிறது யார் சங்கர முருகன் எப்போயும் உங்கள் தம்பி என்னை உங்கள்கிட்ட அனுப்பிச்சி வைச்சார் ஏதே என்ன சங்கர முருகன் அண்ணன் இல்லை உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்போ நினச்சேன் ஓ நேற்று நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் மனுஷன் ஐயா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அண்ணனை ரொம்பவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு போயாச்சும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஐயா என்ன இருந்தாலும் நம்ம தம்பி தம்பிதே அப்படின்ட்டு நான் வர பிறப்பிட்டு போயிட்டேன் எங்கள் அங்கே போன உடனே என்ன செக்கை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படி பண்ணிட்டு கேட்பார்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போனோடனே கையை எடுத்து கும்பிட்டாங்க டிஎன்எஸ்ஸு டிஎன்எஸ்ஸினுடைய மகனும் அங்கே வேலை செய்கிறாரு ஒருத்தர் நல்லவங்க அவங்கெல்லாம் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி சில தவறுகள் நடக்கத்தான் செய்ய தம்பி வ நிற்கிறாரு என்னை எதிர்நோக்கி என்ன வண்டி அடிச்சுட்டார்ல பிறந்தோடனே கையை எடுத்து கும்பிட்டார் வாங்கினேன் வாங்கினேன் நான் இறங்குனேன் இறங்கணுன்னே அங்கே டைரக்ஷன் யாருன்னா சங்கலி முருகன் டிஎன்எஸ் அந்த பண்டலை எடுத்துகிட்டு வாங்க யாரு செங்கலி செங்கலிபுரன் அவர் உடனே ஒரு பண்டல் எடுத்துகிட்டு இப்படி வந்தார் அதை கமல் தம்பி கொடுங்க யார் சொல்கிறது செங்கல்பீரன் கமல் தம்பிக்கிட்ட சொல்கிறாரு கமல் தம்பி அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க எதை பண்டலை அண்ணா இவ்வளோ இவ்வளோ பெருசு பண்டல் செக்குன்னா இவ்வளோதானே பண்டல் உடனே தம்பி கொடுத்துட்டு இப்படி நின்றார் பண்டல் நான் வாங்கிட்டேன் இப்போ எங்கேயும் கௌரவ பிரச்சனை அவர் அவமானப்படுத்தக்கூடாது அங்கே சுற்றி அஞ்சாறு பேர் இருக்காள் இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க கேட்பான்லவே நான் கேட்கல கேட்கவே மாட்டேன் அதில் நான் கேட்குற பழக்கம் கிடையாது சரி இப்போ என்ன செய்யலாம் ஆனால் தம்பியை நான் வரட்டுமா அப்படின்னு தலையாட்டினாரு உடனே ட்ரைவர்கிட்ட கொடுத்து டே வண்டியில் போய் வர 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 எல்லாத்தையும் பார்த்துட்டு கடை 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 கடையை போய் வண்டியில் ஏறினேன் டேய் வண்டி ஸ்பீடாக ஓட்டுறானே எனக்கு உள்ளூரை என்ன இருக்குன்னு தெரியல டெய்லி ஓடுறான் தெரியல வண்டி வேகமாக வீட்டுக்கு வந்தது இறங்கின உடனே படிக்கட்டுலேருந்தே பிரிக்க படிக்கட்டுலருந்தே பிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் அது ரொம்ப பழக்கம் அது என்ன என்னதே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரித்து பிரித்து விட்டுக்கூடாது கத்தையாக பத்து ரூபா நோட்டாக இவ்வளோ இருக்குது போய் என்னென்னா அந்த இருபத்தையாயிரம் செக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே கொடுத்தாரு அதே கேஷாக கொடுக்குறாரியா நேர்களே நியாயமாக இருக்கா ஒரு வருஷம் ஆகி ஒன்றை வருஷம் ஆகி ஆக்சிடெண்ட்டும் ஆகி ஓரளவுக்கு குணமாகி வந்துக்கிட்டு இருக்காரு நானும் அவரை சீரியஸாக எந்த ஆக்ஷன் எடுக்கல எந்த இருபத்தி ஆயிரம் என் சம்பளமே கொடுத்துருங்க நான் வந்து நேரம் பார்த்து பேசிக்கிறேன்னு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சோனோ அதே இருபத்தாயிரம் பத்து பத்து ரூபாய் நோட்டு ஒரு பண்டலாக கட்டி என்கிட்ட கொடுக்குறாருயா நல்லா இருக்குதா சோர்ந்துட்டேன் என்னென்னா இப்படி பண்ணிகிட்டா இருக்கு அடுத்து ஃபோன் பண்ணால் எடுக்கலையா எதுக்குண்ணா இந்த இருபத்தாயிரம் நீயே வச்சுக்க தம்பி எனக்கு வேண்டாம் இன்னும் நான் கேட்குறத கூட கேட்குறதுன்னு நான் கோடிக்கணக்கில் கேட்க போகிறேன் ஒரு நியாயமான இது என் கதையை பேரும் இல்லை டைட்டலில் எனக்கு நியாயமான ஒரு சம்பளம் கொடுங்க நான் வேண்டாங்கிற இடத்துல இருக்கேன் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு தான் அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போனேன் போய் கொடுக்கறதுக்கு மாடியில் இருந்துக்கிட்டு மறந்துக்கிட்டார் தலையை இழுத்துக்கிட்டார் உடனே சித்திராலயா சண்முகம்னு அங்கே மேனேஜராக இருக்கார் அதே தம்பியை நான் பார்க்க வந்தேன்னா நான் பார்த்துட்டேன்னு சொல்லலை பார்க்க வந்தேன்னா அவரே ஓஎஸ் இதை போய் அவரை சொல்கிறேன்னு நீங்கள் வந்தேன்னா உள்ளே போனவர் திரும்பி வந்து கலைக்காரர் சார் அவர் காலையிலேயே இருந்து அப்படியே போய்ட்டார் அப்போ இது அவர் அதை விட மோசம் யார் மேனேஜர் சரி இவரை வந்து சந்தித்து பேசுகிறதில் ஒரு புரோகம் இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் இந்த இருபத்தாயிரத்தை அப்படியே பேக்கில் போட்டு வைப்போம் என்றைக்கு அவருக்கு சரின்னு போடுதோ அப்போ சரியில்லைன்னு போட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு வந்துட்டேன் செகண்டமாக இருக்குல்ல ஒரு வார்த்தை தான் நான் பேசிட்டு சொல்கிறேன் அண்ணே நான் நல்லா இருக்கணும்னே நீங்கள் கொஞ்சம் வேதம் பண்ணுங்கன்னா வேணாம் யா பணமே வேணாம் யா அப்படின்ட்டு வரவே நான் என்ன வாங்கி நான் என்ன செய்ய புறின்னு சொல்லுங்கள் பணம் வாங்கினவங்களாம் என்னாச்சு கொடான கோடி சம்பாரிச்சவங்களெலாம் என்னாச்சு மாடி மேலே மாடி கட்டினவங்களாம் என்னாச்சு இருக்கிறது நிறையா போச்சு அதெல்லாம் எனக்கு படிப்பணையை எடுத்துக்கிட்டு பணத்து மேலே எனக்கு ஆசை இன்றைக்கும் வரல இதுதான் உண்மை எனக்குன்னா ரஜினிகாந்த்கிட்ட என்கிட்ட வீடு வேணும்னா கேட்டு அவராக ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அதில் இருக்கிறேன் இவ்வளோ தான் மேட்ரு நான் யார்கிட்டையும் எதுவும் போய் இந்த வேணும்னு கேட்க மாட்டேன் இது என் கேரக்டர் மனசு ஒடிஞ்சு தான் சங்கங்களுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு என்னையை பார்க்க மாட்டேங்கிறாரு கங்கை மரம் லெட்ரு கொடுத்துருக்காரு கலைமணி லெட்ரு கொடுத்துருக்காரு அந்த கதை சொல்லும்போது அவங்களாம் இருந்தது சாட்சி இப்போ சாட்சி பிடிக்க வேண்டியிருக்குல்ல சாட்சி பிடிக்கலைன்னா ரொம்ப தப்பாக போயிடும் என்ன அவர் கேவலப்படுத்துகிறாருன்னு என் மேலே கேஸ் போட்டுருவார் சரியான சாட்சிகள் எடுத்து வச்சு இதை ரெண்டாயிரத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் பேப்பருக்கில் கொடுத்துட்டு நக்கீரன் பத்திரிக்கையில் எழுதிட்டேன் பெப்பர் டிவில பேசிகிட்டேன் இப்போ உங்கள் முன்னால் டூரிங் டேஸ்ட்லேயும் சொல்கிறேன் அது ரெண்டு ரெடியாக இருக்குது அது எப்போ வேணாலும் எங்கள் கோர்ட்லையோ எங்கேயோ பப்ளிக்லேயோ இல்லை நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து கேட்டாலும் கொடுக்க ரெடி இதுதான் உண்மை இப்படிப்பட்ட நிலை என்னதான் பண்ணுறதுங்கும்போது டிஎன்எஸ் கிட்ட என்ன செய்யறோம்னு கேட்டேன் அவர் தான் மேனேஜர் ஆளினாலும் அங்கே சார் நான் எப்படியாவது உங்களை சந்திக்க வைக்கிறேன் சார்னாரு பாரியா நேரடியாக சந்தித்தா தாயா பிரச்சனை முடியும் அப்படி டிஎன்எஸ்ன்னு சொன்னேன் ஓய்ஸ் சந்திக்க வைக்கிறேன்ட்டு அந்த நேரம் பார்த்து கன்னடத்தில் எங்கேயு தெரிஞ்சு ரைட்ஸ் கட்டு வராங்க நல்லா கவனிக்க நேயர்களே கன்னடத்தில் ரைட்ஸ் கட்டு எது தேவருமான எடுக்க ஐயா என் கதை ஆனால் திறக்கதையெல்லாம் அவர் தான் எழுதிக்கிட்டார் என்ன நான் எழுதுகிறேன் கதை மூலக்கதை என்னது நீல நீலக்கதை அவரது ஆனால் டைட்டல்ல என் பேர் போடல அப்படி இருக்கும்போது நான் விற்கக்கூடாது கனி எனக்கும் ஆதாரங்களும் இருந்தால் தான் அந்த கதையை விற்க முடியும் டைட்டல்லையும் என் பேர் போடல அதனால் நீங்கள் என்ன செய்யுது சார் நான் உடனடியே அந்த கதை தேவை சார் நான் எதை தேவரமானேன் கண்ணிடத்தில் இருக்கேன் ஒன்று செய்யுங்க அங்கே டிஎன்எஸ்சின்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசி என்ன சார் பணம் கொடுக்கலான்னா ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுக்கலாம் ஐயாண்ணே அந்த ஃபீல்டு சின்ன ஃபீல்டு தானே இப்போ ஐம்பது லட்சத்துக்கு ஹிந்தி கொடுத்தாருங்கிறது வேற கன்னடத்துக்கு ஒரு பதினஞ்சு கொடுத்தா பத்து கொடுத்தா பெரிய காரியம் ஃபீல்டு சிரிச்சு போய் பே நீங்கள் பேசுங்க நாலாம் சொல்லக்கூடாண்டே ரொம்ப நன்றி சார்ன்ட்டு போனாங்க போய் டிஎன்எஸ்ஸை பார்த்தாங்க என்ன டிஎன்எஸ் என்ன சேர்ச்சுன்னு அது உடனடியே கதை வேணுங்கிறா சார் அப்படின்னா அப்படின்னா என்னைய கொஞ்சம் கவனிச்சுக்கியா ஓ இந்த கன்னட பார்த்தியாக எங்கிட்டதான் விலையை கேட்டால் நான் உங்கள் கிட்டே அனுப்பிச்சுருக்கேன் அதையாவது விற்று கொடுங்க என்ன ஓஎஸ் அவர் எதுக்கிட்டாலும் அப்படி தான் போடுவார் ஓஎஸ் பண்ணிருவோமே பண்ணிடுவோமேன்ட்டு கலைஞர் சார் உங்கள் ஒரு உண்மையை சொல்கிறேன்னா யார் அவருடைய மேனேஜர் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கேன் கலைஞர் சார் ஃபோனில் பேசுகிறார் கமலை வச்சு எனக்கு ஒரு புறவே இருப்பேன் சார் அப்பப்போ குடும்ப செலவு கொஞ்சம் கொடுக்குறாரு அவ்வளோதான் ஏதோ கொஞ்சம் வீட்டு மேலே வீட்டு மேலே அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் பணம் அது எது தெரியுமா இவர் எடுக்கிற படத்தெல்லாம் நானே புரோக்கராக இருந்து கமிஷன் வாங்கி அதிலருந்தே கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து சேமித்து வச்சுருக்கேன் இவர்கிட்ட நான் ஒன்றுமே ஒரு பலனும் இல்லை பயனும் இல்லை என்ன செய்து ஒரு நேரம் வரும்போது இங்கேருந்து போயிடலாம் இருக்கிறேன் நேர் அப்படியெல்லாம் போய்டாதீங்க நீங்கள் கை மாதிரி அவருக்கு இருங்க இருந்து காரியத்தை வச்சாதீங்க கேட்டால் கொடுப்பாருங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் வேறு நீங்கள் வரங்க பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காருங்க எதுக்கத்தான் டீனஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவார் தம்பி சின்னு வச்சுட்டார் வச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா பத்து லட்சம் பேசி விற்றுட்டேன் இப்போ டிஎன்எஸ் சொல்லணும்ல யார்கிட்ட கமல் தம்பிகிட்ட கலைஞான சார் தான் அனுப்பிச்சார் இந்த பார்ட்டியை இது போது இதுலேயாவது என் பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொன்னார் ஒரு வார்த்தை எனக்கு அது அப்படியே டிஎன்எஸ் மறைச்சிட்டு உடனே நினச்சிட்டு கமல் சார் நான் வேலையிலேருந்து நிற்க போகிறேன் அதனால் எனக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஹெல்ப்பார் எது பத்து லட்சம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் வந்த வந்துடுச்சு எங்கதை அவர் அப்படியா வேலையை விட்டு போகிறீங்களா சரி இந்த பத்து லட்சத்தை நீங்களே எடுத்துக்கங்கன்ட்டு இதை யார் சொல்கிறது டிஎன்எஸ்கிட்ட சொல்கிறார் மறுநாள் ஃபோன் பண்ணேன் என்னாச்சு அதுனே கல்காணி சார் நான் வேலையில நின்றுட்டேன் அந்த பத்து லட்சத்தை எனக்கே கொடுத்துட்டாரு என் குடும்பத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் கதை எனக்கு இப்படி ஹெல்ப்பாக இருக்குது நன்றி சார் அப்படின்னார் எங்கே நம்பிக்கை திரும்ப முடியாது ஒரு ஆளை அனுப்பிச்சு டிஎன்எஸ்சு இதை விற்றாவது எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சா நான் ரிட்டையர்டாக போகிறேன் அந்த பத்து லட்சத்தை நான் வாங்கிக்கிட்டேன் உங்கள் புண்ணியத்தில் கொஞ்சம் என் பிரச்சனை சால்வாக்கிறோம்னா இது என்ன மனசு பேசுகிறேன் பேசு அதுக்கு தம்பி கமலே பரவாயில்லை த அவர் இல்லைன்னு என்னன்னு சொல்லலையே அவர் அவருக்கு அவர் அவர் கொடுத்த இந்த இருபத்தாயிரரூவா கேஷு எங்கள் பேங்கில் தானே கிடைக்குது என்றைக்காவது ஒரு நாளைக்கு விடியும் இல்லை மேகங்கள் தானே இப்போ சூரியனை மறைச்சிருக்கு அது ஒ ஒளி அந்த மேகங்கள் மறைஞ்சோன்னே ஒளி வந்துடும்ல அப்போ உண்மை வெளியே ஆகிரும் இல்லை அதனால் இது நான் போட்டிருக்கிறது என்னுடைய கதைக்குள்ள உண்மை செத்து போகாது எனக்கு இருந்தாலும் அந்த கருமகங்கள் விலகும் எனக்கு உண்மை கிடைக்காது அந்த நம்பிக்கையில் இருக்குன்னு தவிர இந்த வழக்கு போடுறது செய்கிறது வீடு தேடி போய் சண்டை போடுறது உண்ணாவிரதம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நான் பேட்டிகள்லாம் கொடுக்குறது எதுக்குன்னா ஆகிப்போச்சு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகிப்போச்சு ஏன்னா நீங்களே பாருங்கள் மகம் எப்போ வந்து ரிலீஸ் இன்னும் ஒரு விமோசனம் இல்லை சரி இதுக்கு என்னைக்கு தான் விடியுமா விடியட்டோம்னு நானும் விட்டுட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டுக்கேன் அதுதான் உண்மை அப்புறம் நான் வேலையை விட்டு போய் ரிட்டர் ஆகி நல்லா இருக்கார் நல்லா இருக்காருன்னா அது அவருடைய ப சொத்து இருக்கலாம் கொள்ளலாம் குடும்பத்தோடு நல்லாத்தே இருக்கார் ஒரு குறைவில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து கத்திட்டேன் ஒரு ஃபங்க்ஷனில் இல்லையா மனுஷனாய் உங்கள்கிட்ட தான் நம்பி விட்டேன்னு ஒரு ஆத்திர வரும்ல யாருக்கும் இது டிஎன்எஸ்னுடைய கேரக்டராக போச்சு என்ன சூழ்நிலை அவர் தான் சொன்னார்ல கமல்கிட்டருந்து எனக்கு ஒரு பயனும் இல்லை அவர் கொடுக்குறத வச்சு குடும்பத்தை அப்படி ஓட்டிக்கிட்டீங்க அவர் அவருடைய படங்களை விற்கிறதுல கமிஷன் வாங்கி வாங்கி கொஞ்சம் சேஃப்டி ஆகிட்டேன்னார் அவர் சொன்னது ஏன் கமிஷனை வாங்கினா அவர் படம் தானே சேஃப்டி ஆகிட்டேன்னா அது பலன் இல்லையா அதையே மறைக்கணும் அதெல்லாம் தானே கமல் தம்பி விட்டு அவங்களே இவர் கமிஷன் அடிக்கிறார் யார் படம் விற்கிறது இல்லைன்னு அவர் படத்தை விற்கிறது இவர் தான் விற்கணும் யார் டீனஸ் இப்படி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இது மனிதனுடைய போக்குகள் இப்படி இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாம் நட்பாக ஒரு குறை மாதிரி சர்க்கரையாக பேசுகிறாங்க ஆனால் கையெல்லாம் கொக்கரையாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ஆகவே இதுதான் உண்மை என்றைக்காவது ஒரு நாளைக்கு தம்பி மனம் திருந்தி அண்ணே உங்களை கேட்காம எடுத்தது தப்புத்தேன் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க தம்பின்ட்டு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அதுதானே அது வரையில் நான் பொறுத்துருக்குறேன் அவர் கொடுத்த அந்த பத்து பத்து ரூபா நோட்டு பேங்கில் கிடைக்க எப்போ வேணாலும் அவர் கேட்டால் கொடுத்தா கொடுத்துருவேன் கொடுக்குறாருனா போனேன் ஆழ்வார் வீட்டு தேடி போனேன் நான் கொடுக்குறதுக்கு தலையை அறுத்துக்கிட்டாரே நான் என்ன பண்ணுறேன் இது கிட்ட போட முடியும் பணத்தை இந்த அவன் பணம் எறிய முடியும் லட்சியம் இல்லை பணம் கொடுத்துட்டாரு அது எப்போ அவர் ஓகேங்கிறார அப்போ அதை அவர்கிட்ட கொடுப்பேன் இல்லையே நான் கொடுக்க முடியாதனால அந்த அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன் இருபத்தஞ்சாயிரம் ஏன்னா அதுதான் நான் என்னுடைய கற்பனைக்குள்ளே வேறு எவன் சிந்தனை எவன் சிந்தித்தா எவன் பிள்ளை யாரெல்லாம் வாழ்கிறாங்க பாருங்கள் ஒரு வயத்தெரிச்ச வந்தால் அப்படிலாம் மூடு போதில் ஒரு நேரம் யாருடைய கற்பனை யாருடைய சிந்தனை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் எழுத்தாளருடைய வயிறு எரிஞ்சால் யாருமே சரியாக வரமாட்டாங்கன்னு உதாரணத்துக்கு தேவரை சொல்கிறேன் நல்லா கவனிங்க நேயரிகளை தேவர் கம்பெனியில் ஐயா பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் கதை வசனம் எழுதினவர் அவர்தான் தாய்க் பின் தாரத்துக்கு கதை வசனம் அவர் தான் நீலமலை திருடனுக்கு கதை வசனம் அந்த ஐயா பிள்ளை யாருன்னா கண்ணதாசன்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் சில படங்களுக்கும் கதை வசனம் எழுதினவர் நல்ல ரைட்டரு அவர் இந்த நீலமலை திருடனுக்கும் தாய்க்கு பின் தாரனுக்கும் கதை வசனம் தேவருக்கு எழுதுனால தொடர்ந்து டிஸ்கஷன்லாம் அவர் வச்சுக்கிறவரு யாரை ஐயா பிள்ளை அவர் கதை நான் ஒரு தடவை கதை டிஸ்கஷனில் கருத்து வந்து கோச்சிட்டு வெளியே போயிட்டேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கே இதே மாதிரி ஐயா பிள்ளையை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் முதல்ல வந்துடுச்சு யாருக்கு தேவரன் என்ன கோவம் வந்துவிட்டால் பிட்டு கொடுக்கவே மாட்டார் அதான் ஒரு டேஞ்சர் விட்டா என்னடா நினைக்கிறேங்க பா என்ன என்ன முட்டாள நினைக்கிறாங்கடா இன்னும் அந்த கோயம்புத்தூர் பேசல் அடி தூள் பண்ணிடுவார் கண்ணெல்லாம் சுதந்திரம் அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு திருப்பி ஒரு வார்த்தை ஆடா சொல்லிட்டார் யார் தேவனே எந்திரிச்சு தேவ தேவை இரு பிள்ளை எழுந்திரிச்சு சொன்னிட்டார் அண்ணே இன்றையிலிருந்து உங்கள் நான் கம்பெனிக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு பேனா உதவி தூக்கி எறிஞ்சிட்டு பேனா எழுத போடக்கூடாதுயா தூக்கி எறிஞ்சிட்டு இறங்கி போயிட்டார் யார் ஐயா இது டிஸ்கஸ்ல அடிக்கடி தகராறு வரும் எங்கள் எல்லாத்துக்கும் உண்டு டிஸ்கஷில் கருத்து வர்றது அதில் தகராறு வரும் என்ன உண்மையை சண்டை போட்டுக்கிட்டுறது மாதிரி தெரியும் வெளியில் வந்து பார்க்குறவங்களே அது கதைக்காக சண்டை போடுது அப்படித்தான் அங்கேயும் நடந்தது கதைக்காக இதுக்காக அவர் பேனை தூக்கி அஞ்சுட்டு இனிமே உங்கள் கா ஆஃபீஸுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன் வரேன்ட்டு இறங்கி போயிட்டாரியா உடனே அண்ணன் ஐயோ கலைஞனோ அவன் வயிறு எரிஞ்சு போகிறேன்ப்பா ஒரு எழுத்தாளருடைய வயிறு எரியக்கூடாதுப்பா என்னப்பா டிஸ்கஷனில் நான் ஏதோ சொல்லிட்டேங்கிறதுக்காக கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன்ட்டு போகிறேன் என்ன செய்யுது ஒன்றும் புரியிடு மாறியப்பான் அண்ணா ஒரு பத்தாயிரம் பணம் கொண்டுட்டோ வந்துடுச்சு எடுத்து கையில் வச்சு இந்த கூட ஒரு ஆக்சிடண்ட் இருப்பான் கூட வச்சுக்கிட்டு நேராக அவர் இருக்க வீட்டுக்கு போயிட்டார் உடனே பின்னாடி எல்லாருக்கும் கோவ வரும் அடுத்த நிமிஷமே அது காம்ரமைஸ் ஆகிரமில்லை உண்மையானவர்களுக்கு என்ன பகையா இது கொலையா கருத்து வேறுபாடு போட அவர் சிரிச்ச முகத்தில் அண்ணே வாங்க என்ன வீட்டுக்கு என்ன என்ன வந்தீங்க என்ன ஏப்பா நீ இதே வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்பா அப்போ மனசு நோகலாமா ஒரு எழுத்தாளன் வயிறு நான் எரிய விட மாட்டேன் நல்லா இருக்க ஒரு எழுத்தாளனுடைய வயிறு நான் எரிய விட மாட்டேன் இருந்தா பத்தாயிரம் வச்சுக்கோ நாளேருந்து நீ வேலைக்கு வந்தாகணும் நீ சாந்தமாகணும் இல்லைன்னா என் மனசு சரியில்லாமல் போடும் யார் மனுஷன் இப்போ தான் எழுத்தாளருடைய வயிறு எரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தார் அப்புறம் வந்துக்கிட்டு போய்ட்டு இருந்தார் இது இப்படி இருக்கா இன்னொன்று சொல்கிறேன் எங்கள் பெரியம்மாம கேபி காமாட்சி பராசகத்தில் பூசாரி நடித்தவர் என்எஸ் கிருஷ்ணன் கம்பெனியில் வாத்தியாராக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாட்டெல்லாம் எழுதுறதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லிட்டேன் இவர் செயலுக்கு போயிருந்தார்ல கிருஷ்ணன் அந்த டயத்தில் தீயமுதுரமும் சகசரநாமும் நாடகம் நடத்திக்கிட்டு வர என்எஸ்கே தான் சொல்லிட்டு போனார் எந்த காந்தனும் நாடக நடிகர்கள் பட்டினி போட்டுறாது தொடர்ந்து நம்ம கம்பெனி என்எஸ்கே நாடகம் வரவன் போட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அதை நிறுத்திடாத நான் இல்லைன்னு நீ தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என் எஸ்கே போயிட்டார் ஜெயிலுக்குள்ளே இருக்கார் இப்போ சகசர நம்ம டிஎம் தான் எல்லா விஷயத்துக்கும் ஆலோசனை பண்ணி 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 அந்த நாடத்தை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க அதில் ஒரு கருத்து வேறுபாடு என் எனக்கு வந்துருச்சு நல்லா கவனிங்க வச்சோடனே ரெண்டு பேருக்கும் தகராறு யாருக்கு டிஎம் வர்றதுக்கும் காமாட்சியன் இருக்கேன் இனிமேல் உன் வர வரமாட்டேம்மா அப்படி கூச்சிட்டு போயிட்டாரு காமாட்சி எங்கே போனார் காவேரி பார்க்கம்னு இங்கேருந்து நூறாவது கிலோமீட்டரில் இருக்கு அதுக்கு பேக் சைடில் சேரி ஒன்று ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருக்குது தான் இரண்டாவது மனைவி கண்ணம்மா வீடு இருக்குது அங்கே போயிட்டாதியா கோச்சுக்குட்டையில் போய் அங்கே போய் அப்படியே ஒரு அங்கே ஒரு மரம் இருக்குது நான் பார்த்தேன் அந்த மரத்தில் உட்காந்து தடியை வளர்த்துட்டார் சாமியார் ஆகிட்டார் போடா தொழிலே வேண்டாம்டான்னு முடிஞ்சு போச்சா இப்போ என்எஸ்கே ஜெயிலிருந்து வரார் வந்து ரெண்டு நாள் பார்த்தார் யார் காமாட்சியன் வந்துரு அவர் கம்பெனி வாத்தியாரு அங்கே எங்கே எங்கள் காமாட்சியன் என்னால பார்க்குறாங்க ஆனால் ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தேடுறாரு இல்லைங்க எனக்கும் அவருக்கு ஒரு சண்டை வந்துடுச்சு ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த மிதி மிதிக்க மாட்டேன்ட்டு போயிட்டார் ஐயோயோ அப்படியா சொன்னார் ஆமாங்க ஏம்மா அவர் வய வய வயத்தரசி கட்டிக்கிட்டே அவர் கவிஞனிம்மா எழுத்தாளம்மா என்னம்மா அப்போ அவர்கிட்ட பக்குவமாக நடக்கும் நானே அவர்கிட்ட எவ்வளோ பணிமா போகிறேன்னு உனக்கு தெரியுமில்ல என்ன இருந்தாலும் அவர் மூத்தவர் ஒரு பெரிய சிறந்த கலைங்க எழுத்தாள கவிங்க அவர் மனுஷன் ஒவ்வொரு மாதிரி நடந்தது தப்புமா டே யாராமே ஒரு அங்கே ஒருத்தர் இருப்பார் அவர் பெர்மனெண்ட்டு டிரைவர் அவருக்கு அவரை கூப்பிட்டார் நே காவிரி பார்க்க வண்டியை விடு அப்படின்ட்டார் சரி அவருக்கு காவிரி பார்க்கத்தில் ரெண்டாவது சம்சாரம் முதல் சம்சார்டே இறந்து போச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கில்ல ரெண்டாவது சம்சாரம் மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே இருந்து குடும்பம் நடத்த முடியாது ஏன்னா கிராமத்தில் ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்குது அதை வச்சுட்டு அந்தமா அங்கே குடும்பம் நடத்து அதுக்கு மூணு குழந்தைங்க ஒன்று இறந்து வச்சு ரெண்டு இருந்து கை வசம் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கு இங்கே வெண்டராசியில் இவர் தான் வாங்கி வாங்கி குடிச்சுட்டாரு காமா சின்ன அதனால காவேரி பாக்கம் வர்றாரு நேரம் போனோன்னா அப்படியே காவேரி பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வலது பக்கம் உள்ளே போனால் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனால் ஒரு சேரி இருக்கும் அந்த சேரி அங்கே உள்ளே போனால் அவர் சம்சாரம் இருந்துச்சு எங்கேம்மா அவர் என்எஸ்கேயே வீடு தேடி வர்றாருன்னா அவர் எப்படி இருந்திருக்கும் அந்த என்எஸ்கேன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் எப்படியோ அது மாதிரி அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணே அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் காவேரி பாதம் சேரிக்கு வந்துருக்க கூட்டக்குள்ள அதுக்குள்ளே கூட்ட கூட்டம் அந்த அந்த ஊர் ஜனங்களாக கூடிருச்சு அவர் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அதே கண்ணம்மா அவர் ரெண்டாவது என்னங்க அந்த மரத்தடியில் உட்காந்துருக்காரு கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னா ஏன் கூப்பிட சொல்ல நான் போகிறேன்னு முள்ளும் கல்லுமாக இருக்கும் எங்கேயோ ஒரு மரத்தடியில் அந்த ஊருக்கு வெளியில் உட்காந்துருக்காரு போயிட்டார் போய் சாஸ்டாமுங்க காலையில் விழுந்தாரியா யார் என் கிருஷ்ணன் அண்ணே என் மனைவி எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அதுக்காக நான் அந்த வா இனிமேல் கால எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னால் அது ரொம்ப தப்புன்னு நான்லாம் நல்லா இருக்க வேண்டாமா உங்கள் மனசு தான் நோ நோவடிச்சிட்டா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டா நான் அவர் சொல்லித்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் வயத்தரிசல்லாம் மாற்றிக்கோங்க வாங்க மீண்டும் நாம் தொழில் பண்ணுவோம் அப்புடின்னு காவேரி பக்கத்துக்கு வண்டியை விட்டார் நிறையா துணி மணி எடுத்தார் லட்டு இட்டு அது இதுன்னு வாங்கினார் ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னார் தனி நம்ம முடி திருத்துவரை கூப்பிட்டு ஷேவ் பண்ண சொன்னார் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு அது நல்லா புது மாப்பிள்ள மாதிரி ஆகிட்டார் அதே காமாட்சியை என்ன சிக்க அங்கே ஊரில் பண்ணி புது சட்டை புது வேஷ்டி கட்ட சொல்லி அந்த அம்மாவுக்கு அவருடைய மனைவிக்கு பணம் கொடுத்தாரு நீ ஏதாவது கஷ்டம்னா எனக்கு என்ன வந்து பாருமா இல்லை யார்கிட்ட சொல்லிவிடுமா நீக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஆறுதல் சுட்டு அது கையில் ஒரு பணமும் கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணா தெரியுங்களா நல்ல இந்த மீன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க யூடியூப்பில் போட்டு பாருங்க அங்கே இந்திரலோகத்தில் மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி இங்கேருந்து என்ன இந்திரலோகத்துக்கு போவாங்க கொடிச்சு இப்போ அழகணும் யார் என்ன செய்யறேன் என்ன வந்துச்சா அப்படின்னு வரும் குடிச்சு பழகணும் அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் வேறு விலைக்கு வாங்கி அதுக்குள்ளே ஆறு ஏழு கார் இருக்கும் அஞ்சாறு டிரைவர் இருப்பாங்க அடையப்பா ஒரு ஜெமீன் மாதிரி தான் நடத்தினார் எல்லாம் போயிட்டாங்கயா டிரைவர்களும் போயிட்டாங்க நானும் படமும் டோட்டல் ஃபெயிலியர் பயங்கரமான லாஸ் அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ செவன் டபுள் ஃபோர் மின்னஞ்சல் முகவரி யுவி ஆட்ஸ் அதாவது யுவி டபுள் ஏ டிஎஸ் அட் யாஹூ டாட் கோ டாட்